கொடுத்ததை ஞாபகம் வைத்து கொள்வது, பரீட்சை எழுதும்போது பயத்தில் எல்லாம் மறந்து விடுகிறது, எப்படி படிப்பது? நீ எல்லாத்தையுமே இப்போ வந்து நினைச்சுன்னா இப்போ உங்களுக்குமே வந்து தாட்டுக்கும் திங்கிங்குள்ள தேவை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. பய வந்து பரீட்சை நேரத்தில் பயம் வருதுங்கிறனாலே தாட்டுக்கும் திங்கிங்குள்ள அவசியம் அங்கே ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம். தாட்டை தாட்டாகவே விட்டுட்டீங்கன்னு சொன்னால் இந்த தாட்டோடு சேர்ந்து பயமும் சேர்ந்தே போயிடும். அதனால் அது ஒன்றும் மேட்டர் இல்லை. நீங்கள் வந்து உங்கள் பயத்தை சரி பண்ணணுன்னு எல்லாம் முயற்சி பண்ண வேண்டாம், தாட்டை சரி பண்ணணுங்கிற முயற்சி பண்ண வேண்டாம். அது எல்லாமே தானாகவே பிறந்த அகத்தில் ஏற்படக்கூடிய எமோஷன்ஸ் உணர்ச்சிகள் எல்லாமே நாம் சரி பண்ண தேவையே இல்லை, அது அதுவாகவே சரியாயிரும். இப்போ நீங்கள் உங்கள் கவனம் என்னன்னு சொன்னால் உங்கள் இதில் தான் உங்களுக்கு இருக்கணும், உங்களுக்கு வந்து செயலில் தான் உங்களுக்கு இருக்கணும், எமோஷனில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய அவசியமே இல்லை. எந்த எமோஷன் வந்தாலும் சரி, பயமே வந்தாலும் சரி, வருத்தம் வந்தாலும் சரி, அது வந்ததெல்லாம் அதுவாக வந்துட்டு அதுவாகவே போயிடும். உங்கள் கவனம் எதில் இருக்கணும்னு சொல்லி சொன்னால், எந்த செயலில் இருக்கணுமோ அதில் இருந்துன்னு சொன்னால் அதுக்கு தேவையான எமோஷன் கூட உங்கள்கிட்ட இருந்து வந்துடும். இப்போ உதாரணமாக என்னுடைய லைஃப்பில் நான் வந்து இப்போ உங்கள் மாணவ பருவத்தில் இருக்கும்போது நடந்த ஒரு சம்பவம். அப்போ நான் வந்து அதேமாதிரி 9th அல்லது 10th படிச்சுட்டு இருந்த ஒரு டைமாக இருக்கும். அது எங்கள் வீடு வந்து ஒரு கிராமத்தில் இருந்தது, வீட்டை சுற்றி ஒரு பெரிய தோட்டம், தோட்டத்தில் சும்மா ஒரு நாய் ஒன்று, ஒரு வாண்டரிங்காக ஒரு நாய் கிடக்கும். எங்கள் வீட்டில் ஒரு வீட்டு நாய் வளர்த்துக்கிட்டு இருந்தோம். ஒரு நாள் நான் ஸ்கூலுக்கு கிளம்பும் போது நாய் என்னால் வர ஆரம்பிச்சிட்டு, நான் அதை வராத போகணும்னு சொல்லி இது விரட்டி பார்த்தாலும் கேட்க மாட்டேன். அது எனக்கு முன்னால் அது என்னை லீட் பண்ணிட்டு அது போகுது. சரி, அப்போ என்ன பண்ணானு தெரியாமல் நானும் போயிட்டுருக்கேன். இது எதனால நான் அதை வந்து பயப்பட்டேன்னு சொல்லி சொன்னால், நான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னால் ரெண்டு தெருவை கடந்து போனோம். அந்த தெருவில் நிறைய தெரு நாய்கள் நிறையா உண்டு. அங்கே போனான்னா அந்த நாய்கள்லாம் அந்த நாயை ஏதாவது பிரச்சனை பண்ணிடும்னு சொல்லி பயந்து தான் இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி பார்த்தானுங்கன்னா இது கேட்குற மாதிரி தெரியல. நான் பயந்த மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த முதல் தெருவுக்கு போகும்போதே ஒரு 7-8 நாய்கள் ஓடி வந்து அந்த நாயை சூழ்ந்துக்கிட்டு, என்னை விட்டுட்டு நாயை சூழ்ந்துக்கிட்டு. இப்போ அந்த நாயினுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இது ஒரே நாய், என்னையால் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு அதுக்கே தெரிஞ்சிட்டு, என்ன நான் தனியாக போயாச்சு, நாய் மட்டும் தனியாக இருக்குது, என் நாய்கள் எல்லா நாய்களும் நம்ம நாயை ரவுண்ட் பண்ணிட்டுது, எல்லாம் முரட்டு நாய்கள், இப்போ நம்ம நாய் வந்து தனியாக இருக்குது. இப்போ நம்முடைய நாயினுடைய மனநிலை எப்படி இருக்கும்? தைரியமாக இருக்குமா, பயத்தோடு இருக்குமா? இப்போ நம்ம பயந்துன்னு பயம்தான் இருக்கும், அத்தனை நாய்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, கடித்து கொதறோன்னு சொல்லி பயத்தில் தான் இருக்கும். இப்போ பயந்து பயத்தோடு இருந்ததுன்னா அந்த நாய் என்ன பண்ணும்? தப்பி ஓடுறதுக்கு தான் முயற்சி பண்ணும். அது தப்பி ஓடிச்சுன்னு சொன்னால் என்ன ஆகுதுன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும், எல்லாமே விழுந்து கடிச்சிடும். அப்போ தப்பி ஓடினாலும் ஆபத்து, பயம் வருது, பயத்தை நம்ம யூஸ் பண்ணோம்னு சொன்னால் தப்பி தான் ஓடணும். ஆனால் அந்த பயத்தை பயன்படுத்தி தப்பி ஓடணும்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் தான் பிரச்சனை வரும். இப்போ இந்த நாய் என்ன பண்ணிச்சுன்னு சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் வந்து ஒரு மேல் படிப்புக்கு வெளியூருக்கு போய் படிக்கிறீங்க, ஒரு 4-5 வருஷம் படிச்சுட்டு லீவுக்கு உங்கள் சொந்த ஊருக்கு வரீங்க. அப்போ உங்கள் பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்திக்கிறீங்க. உங்கள் பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்திக்கும் பொழுது உங்கள் மனநிலை எப்படி இருந்தீங்க? எல்லாரையும் நல்லா இருக்கியா, நல்லா இருக்கியா, நீ நல்லா இருக்கியா, நீ நல்லா இருக்கியான்னு சொல்லி எல்லாத்தையுமே ஒரு அன்பாக கேட்குற மாதிரி, ஒரு ஆர்வத்தோடய அன்போடையும் கேட்குற மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு ஏற்படும். எல்லாரையும் சகஜமாக விசாரிப்போம். இப்போ இதே மாதிரி தான் அந்த நாய் என்ன பண்ணிச்சுன்னு சொன்னால், ஒரு ஃப்ரெண்ட்லி நாய்ஸை கிரியேட் பண்ணிட்டு நீ நல்லா இருக்கியாப்பா, நீ நல்லா இருக்கியான்னு சொல்லி அப்படி ரவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டு, பயம்தான் ஏற்பட்டுருக்கேன்னு அந்த பயத்தை கையில் எடுக்கலை, பயத்தை கையில் எடுக்காமலேயே அது ரவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டு.
இப்ப அந்த நாய்களும் கடிக்கிறதுன்னு சொந்த நாய்களும் என்னடா இது அன்பு ஒழுகு இப்படி நல்லாமோ அன்பு ஒழுகுதான் இதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லி நாய்ஸை கிரியேட் பண்ணுதேன்னு சொல்லி அது வந்து ஸ்டன் ஆகி அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு ரவுண்ட் பண்ணிட்டு கடிக்கவோ வேண்டாமான்னு சொல்லி அப்படியே நின்றுட்டு இருக்கு. இது அப்படியே ரவுண்ட் பண்ணி என்னாச்சுன்னு சொன்னா அந்த நாய்களுக்கு இடையில ஒரு கேப்பை ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு கேப்பு கிடைச்சது தான் அந்த கேப் வழியே ஒரே ஓட்டம் ஓடி தப்பி ஓடிட்டு. இப்ப இதே மாதிரிதான் என்னன்னு சொல்லி சொன்னா நமக்கு தேவையில்லாத எமோஷன்ஸ் ஏதாவது வரலாம். அந்த இப்ப நமக்கு வந்து ஒரு பயம் ஏற்படலாம், ஒரு படிச்சதெல்லாம் நினைவில்லையேன்னு சொல்லி ஏதாவது ஒண்ணு வரலாம். இப்ப நீங்க வந்து அதுவும் நமக்கு தேவையில்லை. நீங்க அந்த தேவையில்லாத எமோஷன் வந்ததுன்னு சொன்னா நீங்க அதை மைண்ட் பண்ணலன்னு சொல்லி சொன்னா அந்த எமோஷன் உங்களோட போயிடும். அப்ப எது என்ன எமோஷன் தேவையோ அந்த எமோஷன் வந்துடும். பயம் வந்துட்டுதா நமக்கு இது நினைவில்லையே பயம் வந்துட்டுதான்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்களே என்ன பண்ணீங்க போய் எப்படி நமக்கு எல்லாம் அந்த பயம் வருது இப்படி ஆயிருது அப்படி ஆயிருது நம்ம நினைச்சு படிச்சதெல்லாம் மறந்து போயிருதுன்னு சொல்லி நாமளே வந்து அதை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. நீங்க மனசை ஃப்ரீயா விடுங்க. நீ மனசை ஃப்ரீயா விட்டுட்டீங்கன்னு சொன்னா அதுவே அதை சரி பார்த்துக்கிடும். நீங்க மனசு இப்படி இருக்கு அப்படி இருக்கேன்னு சொல்லி நீங்களும் சேர்ந்து அதை குழப்பினீங்கன்னு சொன்னா அது இன்னும் கொஞ்சம் குழம்பிக்கிடும். நீங்க ஃப்ரீயா விட்டுட்டீங்கன்னு சொன்னா அதுவே அதுக்கு தேவையான எனர்ஜிகளெல்லாம் அதுவே குழந்துக்கிடும். ரெண்டாவது வந்து என்னன்னா படிச்சது மறக்காம நீங்க இருக்கணும்னு சொன்னா இது எல்லாமே நம்ம ஹேபிட் தான். நம்ம வந்து சிலதை நீங்க ரிவைஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா சிலவங்களுக்கு ஒரு தடவை படிச்சனால கூட மனசுல சிலவங்களுக்கு இருக்கும். நம்ம அதுக்காக எல்லாருக்குமே நம்ம ஒரு தடவை படிச்சு அப்படியே மனசுல வைக்கணுங்கிறதெல்லாம் நம்ம வந்து அது ரொம்ப ரேரா யாருக்கும் ஒருத்தருக்கு தான் ஏற்படும். நம்ம அந்த இது அந்த அந்த மாதிரி ஒரு எக்ஸப்ஷனல் பர்சனாலிட்டியாக நம்மளை கற்பனை பண்ண வேண்டியதில்லை. நம்ம ஒரு ஆவரேஜ் பர்சனாகவே நம்ம எடுத்து நம்ம வந்து நம்ம எதை படிக்கணுமோ அதை வந்து நீங்கள் வந்து முக்கியமான பாயிண்ட்களை குறித்து நீங்கள் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் அது நம்ம மனசில் அப்படியே சீட்டிங் ஆகிடும்.